தாண்டி உழைச்சு சாப்பிடணுமா? அப்படின்னா என்னன்னே தெரியாத கூட்டம் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. கொலை கொள்ளை மட்டும்தான் ரவுடிசமா? நாங்கள்லாம் மிச்சருக்கே கோதாவில் குதிப்போம் அப்படின்னு ராமநாதபுரத்தில் ரவுடி கூவிய சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கு. ஏய், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் அப்படின்னு காமெடி செய்கிற வடிவேலு பார்த்துருக்கோம். இல்லங்கமான விஷயங்களுக்கு ரவுடித்தனம் பண்ணும் ரவுடிகள் இப்போ மிக்சர் கேக்குக்கெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ்ல இறங்கிடுறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் ராமநாதபுரத்தில் நடந்திருக்கு. சாயல்குடி பேரூராட்சி கிழக்கு கடற்கரை சாலை எப்போதுமே பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே கன்னியாகுமரி சாலையில் இருக்கிற ஐயங்கார் பேக்கரி எப்பவுமே வாடிக்கையாளர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். அப்படி இருக்கிற சமயத்தில் உள்ளே வந்த ரவுடி ஒருவர் தன்னுடைய உடம்பை மேலும் ஓசியில் வலுவாக்க மிக்சர் கேக்கு அப்படின்னு வாங்கியிருக்கார். கடை ஊழியர்கள் பணம் கேட்டதற்கு கடனாத்தா அப்புறம் தரேன் அப்படின்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு அவரு. அப்படி கடன்லாம் கொடுக்கற பழக்கம் இல்லை அப்படின்னு ஊழியர்கள் சொல்ல, எனக்கு வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊழியர் முகத்திலேயே கும்மா குத்து விட்டுருக்காரு அந்த ஓசி ரவுடி. தொடர்ந்து ஊழியர்கள் கிட்ட, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நானும் ரவுடி தான் அப்படின்னு ரகல பண்ண அந்த ரவுடி, இனி யார்கிட்டையும் பேசுறதா இல்ல, ஸ்ட்ரைட்டா ஓனர்கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு மார்த்தட்ட, பயந்து போன ஊழியர்களும் ஓனருக்கு போன் போட்டு தர அவர்கிட்டயும் எகிரி இருக்காரு இந்த மிக்சர் ரவுடி. ஓனர் போன்ல என்ன சொன்னாரோ தெரியல, உடனே சூடான ரவுடி ஊழியரோட போனை பவுலிங் போட்டிருக்காரு. அப்புறமா பக்கத்துல இருந்தவங்க, உனக்கு என்னப்பா ஓசியில மிக்சர் கேக்கு தானே வேணும், விடு நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி வணிக சங்கத்தினர் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. கடந்த ஜனவரி மாதத்துல இதே சாயல்குடி பஜார்ல புரோட்டா கொடுக்காத ஓனரை ரெஸ்லிங் ஸ்டைல்ல துவம்சம் செய்த சம்பவமும் அரங்கேறி இருக்கு. ஹோட்டல் ஓனரை கட்டையால தாக்கி அப்படியே அவரை தூக்கி சுத்தி ட்ரம்முக்குள்ள போட்ட சம்பவத்தை அந்த பகுதி மக்கள் இன்னும் மறக்கலன்னு கூட சொல்லலாம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு மத்தியில இப்படி நோகாம திங்கிறதுக்காகவே சுத்துற இந்த மாதிரியான ரவுடிகளை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு அப்பகுதி வாசிகள் கும்பிடுறாங்க. இப்ப டீ மிக்சர் கேக் வரைக்கும் ஃபார்ம் ஆகியிருக்கிற ரவுடி கூட்டத்தோட கொட்டத்தை இப்பவே அடக்குனாதான் அவங்க அடுத்து கத்தி அரிவாள் வரைக்கும் போகாம இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு.